கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு பிற்பாடு இலங்கை நாட்டினுடைய ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் ரசாயன பசலையை நிறுத்தி சேதன பசலை மூலம் இலங்கையில் உற்பத்தி பொருட்களை மேற்கொள்வதற்கு உடனடியாக தீர்மானம் எடுத்து உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று முயற்சிகள் எடுத்திருந்தார். ஆனால் அந்த முயற்சி முழுமையாக தோல்வியடைந்து இன்று விவசாயிகள் வீதியில் நிற்கின்ற நிலைதான் இருக்கிறது. தற்பொழுது இங்கு சேதன பசலையும் இல்லை. விவசாயிகள் தற்பொழுது நெல் விதைக்கின்ற ஆரம்ப காலப்பகுதியில் பசலை இல்லாமல் எப்படி விதைப்பதென்ற ஒரு நோக்கத்தில் இருக்கிறார்கள். குறிப்பாக பல விவசாயிகள், பல விவசாய அமைப்புகள் தாங்கள் அரசாங்கத்திற்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டுமென்ற கோரிக்கைகளை தொடர்ச்சியாக முன்வைத்து வருகிறார்கள். ஆனால் தற்பொழுது நாட்டில் இருக்கின்ற விவசாய அமைச்சு விவசாயிகளுக்கு பசலை வழங்காததையிட்டு மிகவும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதோடு அதே நேரத்தில் விவசாயிகளை பசலையை கொடுத்து விவசாயிகளை ஊக்குவித்து உள்ளூர் உற்பத்தி மூலம் நாட்டு மக்களுக்கு நெற்களை அரிசியை வழங்குவதற்கு முயற்சி எடுப்பதா, அல்லது பசலையை நிப்பாட்டி வெளிநாடுகளிலிருந்து அரிசியை இறக்குமதி செய்து மக்களுக்கு வழங்கி விவசாயிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதா என்ற சிந்தனையில் தற்பொழுது விவசாயிகள் இருக்கிறார்கள். தற்பொழுது அரசாங்கம் அரிசியினுடைய விலையை குறைப்பதற்காக அல்லது அவர்கள் தங்களுடைய சொந்த லாபத்திற்காக அரிசியை இறக்குமதி செய்வதற்கு தீர்மானித்திருக்கிறார்கள். ஆனால் விவசாயிகளுக்கு பசலையை வழங்கியிருந்தால் இந்த அரிசி இறக்குமதி செய்ய வேண்டிய தேவையில்லை. விவசாயிகளே பசலையை விட்டு அவர்கள் அது ரசாயன பசலையோ பசலையோ சேதன பசலையோ விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்குரியது. ஆகவே இந்த அரசாங்கம் உடனடியாக விவசாயிகளுடைய தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன். இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சனை தொடர்ச்சியாக இருந்திருந்தாலும் யுத்தத்துக்கு பிற்பாடுதான் அது இன்னும் வேகமாக இந்தியாவினுடைய இழுவை படகுகள் குறிப்பாக இலங்கையின் வடகடல் பிரதேசத்தில் தான் இந்த அவர்களுடைய மீன்பிடி ஆதிக்கம் இருக்கிறது. இந்தியாவினுடைய இழுவை படகுகளால் இலங்கை இருக்கின்ற தமிழர்களுடைய பகுதி மீனவர்கள் பாதிக்கப்படுகின்ற காரணத்தினால் இலங்கை அரசாங்கம் ஒரு காத்திரமான ஒரு செயல்பாட்டை முன்னெடுப்பதில்லை. குறிப்பாக கடந்த அரசாங்கத்தில் இருந்தபோது எங்களுடைய தொடர்ச்சியான அழுத்தங்களினால் பல படகுகள் கைது செய்யப்பட்டது, படகுகளை ஓரளவு கட்டுப்பாட்டு நிலைமையை கொண்டு வந்தது. ஆனால் தற்பொழுது இருக்கின்ற அரசாங்கம், தற்பொழுது இருக்கின்ற களத்தொழில் அமைச்சர் தமிழர்களுடைய வடக்கு பிரதேசத்தில் இருக்கின்ற குறிப்பாக மன்னார் முதல் முல்லைத்தீவு திருகோணமலை இருக்கின்ற மீனவர்கள் முழுமையாக பாதிக்கப்படுகிற அளவில் மிக அண்மையில் கடற்கரையிலிருந்து பார்த்தால் இந்திய இழுவப்படகுகள் தெரியக்கூடிய வகையில் இந்திய இழுவப்படகுகள் வந்து செல்கிறது. ஆனால் கடத்தொழில் அமைச்சும் கடற்படையும் அரசாங்கமும் மௌனம் காத்து வருகிறது. இதற்கு பிரதானமான காரணம் இந்தியாவுக்கு பயந்து அவர்கள் முடிவுகளை எடுப்பதற்கு தயங்குகிறார்கள். இது தொடர்பாக கடத்தொழில் அமைச்சரிடமும் நேரடியாக குறிப்பிட்டிருக்கிறேன், அரசாங்கத்திடமும் பலமுறை பாராளுமன்றத்தில் கதைத்திருக்கிறோம். ஆனால் எந்த விதமான ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளையும் கடத்தொழில் அமைச்சும் இந்த அரசாங்கம் எடுக்கவில்லை. அண்மை காலமாக மிகவும் மோசமாக இந்திய இழுவப்படைகள் வந்து வடகடலில் இருக்கின்ற எங்களோட மீனவர்களுடைய வலைகளை படகுகளை சேதமாக்கி அவர்கள் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருந்தும் இந்த கடத்தொழில் அமைச்சு மௌனமா இருப்பதற்கு பதிலாக இந்த கடத்தொழில் அமைச்சர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து ஒரு சிங்கள இனத்தை சார்ந்தவருக்கு இந்த பதவியை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் உண்மையில் அவர் இந்த வடமாகாணத்தை சார்ந்தவராக இருந்தும் கூட வடமாகாண மீனவர்கள் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டு கொண்டிருந்து அவர் மௌனமா இருக்கிறதை விட
ஒரு சிங்கள அமைச்சர் இருந்தால் எங்களுடைய அழுத்தத்தின் காரணமாவது அதை ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும் என்று நான் நினைக்கிறேன். குறிப்பாக கடத்தொழில் அமைச்சினுடைய அந்த ஒரு தத்துணிவில்லாத தன்மைதான் வடகடல் மீனவர்கள் இந்தியா இழுவப்படகு மூலம் மிக பாதி மிக பாரிய அளவில்